கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றது பத்து, ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. என்ன தினம்? எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே, குடியரசு தினம் நல்வாழ்த்துக்கள். குடியரசு தினம்னா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? என்ன தெரியும் யாரா சொல்லு பாப்போம். குடியரசு தினம் என்ன, யாரா ஒருத்தர் இருந்துச்சு சொல்லு. இப்பதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம். குடியரசு தினம்னா என்ன நான் சொல்ல, நல்லா மைண்ட்ல ஏத்துக்கோங்க எல்லாரும். இனிமே யாருக்கு ஏதாவது தெரியலன்னு சொல்லக்கூடாது. குடியரசு தினம் வேற, சுதந்திர தினம் வேற. சுதந்திர தினம் வந்து இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கினது 1947 ஆகஸ்ட் 15. குடியரசு ஆனது 1950 ஜனவரி 26. குடியரசு தினம்னா என்னன்னா குடிமக்களின் ஆட்சி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள். சுதந்திர தினத்துக்கு பிரதமர் கொடியேற்றுவார். சுதந்திர தினம்ங்கிறது ஆகஸ்ட் 15 பிரதமர் கொடியேற்றுவார். குடியரசு தினத்துக்கு இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னா குடியரசு தலைவர், அவங்க வந்து கொடியேற்றுவாங்க. ஒரே வரியில சொல்ல போனா இந்தியாவோட வல்லமையை உலகிற்கு சொல்லும் நாள், அதான் குடியரசு தினம். ஓகேவா? சுதந்திர தினத்துக்கு பாடுபட்டவங்களை நினைவு கூர்றது அன்னைக்கு சுதந்திர தினத்துக்கு செய்யறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்காக பாடுபட்டாங்கல்ல, இந்த சட்டத்துல எழுதுறதுக்கு பாடுபட்ட தலைவர்களா நினைவு கூர்றதுதான் குடியரசு தினம். ஓகேவா? அப்ப புரியுதா? குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? குடியரசு தினத்தோட முதல் குடிமகன் யாரு? குடியரசு தலைவர். அவங்க வந்து மத்தியில கொடியேற்றுவாங்க. எங்கன்னா ராஜ்பீதின்றது, அங்க கொடியேற்றுவாங்க. மாநிலத்துல அவங்களோட பிரதிநிதியான ஆளுநர், ஆளுநர் மாநிலத்திலாம் கொடியேற்றுவாங்க. சுதந்திர தினத்துக்கு பிரதமர் கொடியேற்றுவாரு மத்தியில. மாநிலத்துல யார் கொடியேற்றுவாங்கன்னா முதலமைச்சர் இருக்காங்கல்ல, நம்ம நாட்டு முதலமைச்சர் எல்லாம் மாநிலத்துல, எல்லா மாநிலத்து முதலமைச்சரும் மாநில கொடியேற்றுவாங்க. இப்ப புரியுதா? சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் இந்திய குடியரசானது எப்ப? 1950 ஜனவரி 26. சவுண்டா சொல்லுங்க, இந்திய குடியரசானது எப்ப? இந்தியா வந்து விடுதலை பெற்றது எப்ப? 1947 ஆகஸ்ட் 15. ரெண்டு வித்தியாசம் தெரியுதா? சுதந்திர தினம் வேற, குடியரசு தினம் வேற. குடியரசு தலைவர் தான் அன்னைக்கு ஹீரோ. சுதந்திர தினத்து அன்னைக்கு ஹீரோ யாருன்னா பிரதமர். ஓகேவா? இப்ப புரியுதா எல்லாருக்கும்? கன்ஃபியூஷன் கிடையாதுல்ல? இதுதான் வந்து, அதாவது ஒரே வரையில சொல்ல போனா இந்தியாவுடைய வல்லமையை உலகிற்கு தெரிவிக்கும் நாள். காந்தி, நேரு இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க. சரியா? இந்தியா சுதந்திர ஆங்கிலேயர்கிட்ட இருந்து விடுதலை வாங்குறதுக்காக பாடுபட்டவங்க இவங்கெல்லாம். அதே மாதிரி இங்க இருக்காருல்ல அம்பேத்கர் இருக்காரா, இவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவர், எல்லாருமே எழுதினவர். இந்தியா அரசியல் சட்டம்ங்கிறது அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு லாலா இருக்குல்ல, அந்த லாலா எழுதினவர். இதுக்காக பாடுபட்டவங்க இன்னைக்கு நினைவு கூர்றது. இந்த தலைவர்கள் மாதிரி நம்மளால வாழ முடியலனாலும் நம்ம நல்லா படிச்சு நம்ம நாட்டை நல்லா பாத்துக்கணும். சரியா? எத்தனை பேர் இங்க மிலிட்ரி ஆபீசர் ஆவீங்க? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சூப்பர், பரவாயில்ல. நாட்டுக்காக இவ்வளவு தூரம் போராடணும் என்ன இருக்கு உங்க எல்லாருக்கும்? இப்ப நம்ம எல்லாரும் இங்க பாருங்க, நம்ம நாட்டை பாதுகாக்கிற பேருங்க. ராணுவ தலைவர்களும் பாதுகாக்கிறா, போலீஸ்லாம் பாதுகாக்கிறாங்கல்ல, அவங்களும் நம்ம நினைச்சு பார்க்கணும். சரியா? நல்லா படிக்கணும். ஓகேவா? ஸ்கேல், பென்சில், ரப்பர், வாய்ப்பாடு, நோட்டு எல்லாம் இருக்கு. ஓகேவா? என்ன செய்யணும்? நல்லா நல்லா என்ன செய்யணும்? ஓகே. குடியரசு